இன்னைக்கு டேஸ்டியான ஒரு குழம்பு பண்ண போறேன். இது குக் வித் கோமாளில ராஜ ஐயப்பா பண்ண ரெசிபி. இந்த சுவையான பொரிச்சு கிழங்கு கறி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு வெடிச்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இது பொரிஞ்சதும் இதில் சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி சாஃப்ட் ஆனதும் இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இதில் சின்னதாக கட் பண்ண ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலைன்னா அதோட லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த ரெசிபிஸும் போய் பாருங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதும் இதில் சின்ன சைஸ் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக இதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த குழம்புக்கு உருளைக்கிழங்கு உருண்டை பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது இது வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு குக்கரில் பாசிப்பருப்பு வேக வைக்கலாம். நான் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி 3 விசில் வர வரைக்கும் வேக வைக்கலாம். இன்னொரு பேனில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்து லைட்டாக கொஞ்சம் வதக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இதில் 3 பச்சை மிளகாய், 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்து கொஞ்சம் வறுக்கலாம். கலர் எதுவும் சேஞ்ச் ஆக வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் வறுத்தாலே போதும். இதில் வேறு மிளகாய் பொடி எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். இந்த பச்சை மிளகாயில் இருக்கிற காரம்தான் குழம்புல இருக்கும். அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வறுத்ததும் இது ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறதுக்கப்புறம் இது மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்செடுக்கலாம். நம்ம குக்கரில் வேக வச்ச 2 உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இது கூட சின்னதாக கட் பண்ண 1/2 வெங்காயம், கொஞ்சம் உப்பை, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம உப்பு போட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சனால டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது சின்ன சின்ன உருண்டை பிடிக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம உருண்டை பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் இது எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு சைட் ஃப்ரை ஆனதும் மெதுவாக திருப்பி போட்டு இன்னொரு சைடும் ஃப்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற உருண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு வெந்துடுச்சான்னு குக்கர் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு, லைட்டாக கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இனி இதில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பும் நம்ம அரைச்ச தேங்காயும் இதில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்கி விடலாம். நம்ம பாசிப்பருப்பும் தேங்காயும் ஆட் பண்ணியிருக்கனால இந்த குழம்பு ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். அதனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க.
ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு பால்ஸ் இதில் போடலாம். இது கூடவே கொஞ்சம் மல்லியிலையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்டி ஆக்கிறதுக்காக இதில் கொஞ்சம் நெய்யும் முந்திரி பருப்பும் தாளித்து போட போகிறேன். இது ஆப்ஷன் தான், ஆனால் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு போடலாம். முந்திரி பருப்பை நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பொன்னிறம் ஆனதும் நம்ம குழம்புல போட்டால் நம்ம சுவையான பொரிச்ச கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சுவையான பொரிச்ச கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு நல்லா குக்குத் கோமாளி ரெசிபி நம்ம சேனலில் ட்ரை பண்ணலாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஏனும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் நான் புது வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.